வணக்கம். சித்த வைத்திய முறையிலேருந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவம், இரத்த சோகை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சாதாரணமாக நம்ம உணவு முறையில் இதை வந்து படிப்படியாக சரி செய்யலாம். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலை வந்து மிக மருத்துவ குணம் உண்டு. இதை வந்து மிக எளிதில் ஒரு 10 கிராம் சீரகம் எடுத்துங்க, 10 கிராம் சீரகம் எடுத்துங்க. அதே மாதிரி மிளகு ஒரு 10 கிராம் எடுத்துங்க. கறிவேப்பிலை பொடி, காஞ்ச கறிவேப்பிலை ஒரு 50 கிராம் எடுத்துங்க. இது ரெண்டு மொத்தம் மூணுத்தையும் போட்டு லேசாக வதக்கி எடுத்துங்க. வதக்கிட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா பவுடர் ஆகிடும். இந்த பவுடர் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, அதே மாதிரி பைத்தியம்பருப்பு இருக்குது இல்லைங்களா, இது ஒரு 100 கிராம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் வந்து நமக்கு எவ்வளோ காரம் தேவையா நம்ம சாப்பிடணுமோ அந்த அளவு காரம் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் காரம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த பைத்தியம்பருப்பு பவுடர் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோன்னா அந்த சாதத்தில் போதும். ரெண்டு வகையாக இது சாப்பிட்லாம். ஒன்று சின்ன பசங்களுக்கும் கொடுக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுத்தா வயிற்று அஜீர்ணக்கோளாறு சரியாகும், வயிற்று உப்பசம் சரியாகும். ஒரு சில பசங்களுக்கு எப்போவுமே சாப்பிட மாட்டாங்க, அதிகமாக பசங்க விரும்பி சாப்பிடாத பசங்களுக்கு இதை வந்து ஒரு 10 சொட்டு நெய் ஊற்றி சூடாக சாதத்தில் ஒரு 5 கிராம் பவுடர் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி பெரியவங்களும் நெய் பிடிச்சா நெய் ஊற்றி சாப்பிட்லாம். அப்படி இல்லையா, நல்ல எண்ணெய், நல்ல எண்ணெய், அப்பட்டமான நல்ல எண்ணெய் இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிட்டு இந்த பவுடர் போட்டு நல்லா பிசைஞ்சு சாதம் வந்து சூடாக இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா மிக அற்புதமாக வேலை செய்யும். பெரியவங்களுக்கும் சரி சின்ன பசங்களுக்கும் சரிங்க, கல்லீரல் வந்து எப்போவுமே பலமாக இருக்கும், அஜீர்ணக்கோளார் வந்து எப்போவுமே வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. இரத்த சோகை, எவ்வளோ இரத்த சோகை இருந்தாலும் சரி, படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். கண் பார்வை நல்லா தெளிவாக இருக்கும். இது வந்து தினசரி இதுவே சாப்பிட்லாம் அப்படின்னா முடியாத காரியம். வாரத்துக்கு 2 வாட்டியோ 3 வாட்டியோ நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கின்னு வந்தோம்னா அப்படியே லைஃப்பில் நம்ம வாழ்நாள் முழுவதும் கூட இது கடைப்பிடித்து சாப்பிட்லாம். ஏன்னா ரசத்தில் வந்து கறிவேப்பில் சாம்பாரில் போடுவாங்க, தூக்கி தூரம் வச்சுடுவாங்க, சாப்பிடவே அது கிடையாது நம்ம. அதனால் இந்த முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மிக அற்புதமாக வேலை செய்யும். இதெல்லாம் போக வந்து உங்களுக்கு தலைபாரமாக இருக்கிறது, நெஞ்சு எரிச்சலும் நெஞ்சு கரைச்சலாக இருக்கிறவங்களுக்கும் எளிமையாக சரியாகும், சளியும் சரி செய்யக்கூடியது. பொதுவாக இது வந்து மிக அற்புதமாக நல்ல சுவையாகவும் இருக்கும், நல்ல காரசாரமாகவும். இது வந்து நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்லாம். இந்த முறையை சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பரிபூர்ணமாக குணம் காணுங்க, பரிபூர்ணமாக குணம் காணுங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும்.